வணக்கம்பா. இந்த மஞ்சகாமாலைங்கிறது எப்படி வருது என்ன வருது உங்களுக்கும் தெரியாது. அதுக்கு நான் ஒரு மரத்து இது சொல்கிறேன் கேளுங்கப்பா. கண் எரிச்சலாக இருக்கும், உடம்பு காய்ச்சல் வரும், ஏன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும்பா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் சாதத்தை போட்டுக்கோங்கப்பா. அதை வந்து யூரியனை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும். அதனால் அதை ஒன்று கண்டுபிடிச்சிங்க. உள்ளங்கையை இப்படி தேய்ச்சி பாருங்களேன், அதுவும் மஞ்சளாக இருக்கும். நெவ கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்கும், கண்ணும் மஞ்சளாக இருக்கும். அதுக்கு நான் வைத்தியம் சொல்கிறேன் கேளுங்கப்பா. ஏன்னா இந்த பாலில் உப்பு சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது, கடுகு சேர்க்கக்கூடாது, கோழிக்கறி சேர்க்கக்கூடாது. இத்தனையும் சேர்க்காத இருந்தாக்கா நல்லா இருக்கும். உப்பு சேர்க்காத பாலில் அரிசி பச்சரிசி தான் பண்ணும். பச்சரிசியை போட்டு வேக வச்சு அது பொங்கல் மாதிரி செஞ்சு மல் கட்டி தான் திங்க வைக்கணும். தின்ன பிறகு இந்த கீழாநல்லி இருக்குல்லப்பா, கீழாநல்லியை அரைச்சி ஆட்டுப்பாலில் கலந்து அதுவும் குடிச்சிங்கன்னா சீக்கிரம் குணமடையும். ஏன்னா குடிக்கிறத கூடாது. ஏன்னா குடிக்கிறவங்க வந்து தண்ணி அடிக்கவே கூடாது. அதை ஒன்று முக்கியமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பொங்கல்லாம் செஞ்சு உப்பு இல்லாத சாப்பிட்டு வந்து எண்ணெய் சேர்க்காத இருந்தீங்கனாக்கா சட்டுன்னு குணமாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது என்னம்மா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வாங்க. வந்து திருப்பி நீங்கள் உப்பு இல்லாதே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா சரியாக போயிடும்.